அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம வீட்டு காலிங் பெல்லாம் அமுக்குனீங்கன்னு சொன்னா நீங்க யாராவது இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ண வேண்டியதுதான். இது நீங்க வந்து உங்க உணர்ச்சிகளை பொறுத்தளவு உங்க டிபார்ட்மெண்டே இல்லைங்கிறதான். அதாவது அது என்னன்னு சொல்லி சொன்னா அது அப்படிதான் வரும். அதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தானாவே போயிடும். உங்க கவனம் என்னன்னு சொல்லி சொன்னா செய்யற செயல்களதான் இருக்கும். நீங்க உணர்ச்சிகள் என்ன ரியாக்ஷன் வருதோ வர்ற ரியாக்ஷன் தானாவே போயிடும். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் இதே மாதிரிதான் ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு, இருந்தாலும் அவருக்கு ஒரு கேள்வி வந்து அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு, அவர் போன் பண்றாருன்ட்டு, நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகணும், மணி 8:30 ஆச்சுது, 9 மணிக்கு நான் ஒரு மீட்டிங்ல இருக்கணும், நான் பஸ்ஸுக்கு 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறேன், பஸ்ஸே வரல, ஏன்னா 1/2 மணி நேரத்துல நான் வந்து 35-40 கிலோமீட்டருக்கு போகணும், எனக்கு எப்படி போறேனே தெரியல, ஒரே டென்ஷனா இருக்குங்கிறாரு. நான் என்ன பண்ணணும், பஸ் கிடைக்கல, டென்ஷனா இருக்குங்கிறாரு. அப்போ அவட்ட என்ன சொல்லிச்சோம்னா, நீங்க பஸ் கிடைக்கலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுங்க, பிரச்சனையே இல்லை, பஸ் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகத்தான் செய்யும், ஏன்னா நீங்க முக்கியமான இடத்துக்கு போறீங்க, இப்போ பஸ் வரல டென்ஷன் ஆகத்தான் செய்யும். நீங்க டென்ஷன் ஆகினாலதான் என்னன்னு சொல்லிச்சோம்னா, பஸ் இல்லைன்னு வேற ஒரு வெஹிக்கிள் எடுத்துதான் போய் சேருவீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, டென்ஷன் வரக்கூடாதுன்னு டென்ஷன் ஆகிறீங்க, டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க, பஸ் வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுங்க, பிரச்சனை இல்லை, டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகாதுங்க. இப்ப அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு தொழில் வெற்றி தோல்வி வரதான் செய்யும், தோல்வி வரும்போது ஒரு டென்ஷன் வந்துன்னு சொல்லி சொன்னா இந்த டென்ஷனை பயன்படுத்திக்கிடுங்க. இப்ப வந்து ஒரு தோல்வி வரும்போது டென்ஷனே வரலன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க அந்த தொழில் அட்டன் பண்ண மாட்டீங்க, சரி போயிட்டு போட்டேன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த தொழில் அப்படியே போயிடும். அந்த நேரத்தில் அந்த டென்ஷன் தான் என்ன பண்ணுங்கன்னா, அதை எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிடுறீங்க, அதை பயன்படுத்தி அதோட எனர்ஜியை பயன்படுத்தி நீங்க காரியங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அப்போ காரியங்கள் பண்ணுங்க, பிறகு டென்ஷன் தேவையில்லாம வந்துட்டு நீங்க கண்டுட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பட்டுக்கு அதை விட்டுட்டீங்கன்னா தானாவே சரியாது. உங்க கவனம் வந்து செயல்ல தான் இருக்கணும், அதுல ரியாக்ஷன்ல நம்ம கவனம் பண்ண கூடாது. ரியாக்ஷனை வந்து நீங்க எடுத்துக்கிடலாம், ரியாக்ஷன்ல உள்ள ஒரு மெசேஜ இன்டிமேஷன் எடுத்துக்கலாம், அதை நம்ம டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அறிவுங்கிறது நம்ம இன்டலெக்ட்னு சொல்றோம், உணர்வு உணர்ச்சிங்கிறது நம்ம ஃபீலிங். இப்போ நம்ம வந்து பயம் வருது, துக்கம் வருது, இதெல்லாம் உணர்ச்சிகள். இது வந்து நம்மளுக்கு எந்த உணர்ச்சியும் நீங்க கொண்டுவரவே முடியாது, அது நேச்சுரலா வந்தா தான் உண்டு. ஆனா சிந்தனைகள்லாம் வந்து நீங்களா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கலாம், நீங்களா வந்து தானா வந்தெல்லாம் சிந்தனைகள் வந்து நீங்க சிந்திக்கிறதுங்கிறதெல்லாம் அது தாட் மாதிரி தானா வரும். ஆனா அதே நேரத்தில் நீங்க ஒரு ப்ராப்ளத்தை போடுறீங்க, அல்லது ஒரு வேலையை நீங்க இது பண்றீங்க, அதெல்லாம் நீங்க சிந்திச்சு செயல்படுறீங்க. அந்த சிந்திக்கிறது அறிவுபூர்வமா சிந்திக்கிறது எல்லாம் அது அறிவுடைய விஷயம், அது உங்க கையில உள்ளது, அது நீங்களா ஹேண்டில் பண்றது. உணர்ச்சியும் வந்து உங்க கையில கிடையாது, அது அதுவா தான் வரும். நீங்க எந்த உணர்ச்சியுமே கொண்டு வர முடியாது. இல்ல, நீங்க ஒவ்வொன்னே நீங்க சேகரிச்சுக்கிட்டோம், நம்ம சேகரிச்சுக்கிட்டு செய்யற என்னன்னு, நம்ம சேகரிச்சதெல்லாம் மெமரி ஆஃப் ஸ்டோர் ஆயிருது. அந்த மெமரியை பயன்படுத்தி நாம சிந்திக்கிறோம். எப்படி அது எந்த, இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த தொழிலோட லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கணக்குல சேர்த்து எப்படி பண்ணுனா இன்னும் லாபம் வரும், எப்படி பண்ணுனா நஷ்டம் குறையுங்கிறதெல்லாம் நீங்க ஒரு பாடமா எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அறிவு. ஆனா உணர்ச்சிகள்ங்கிறது அது எதையுமே கேட்கறதில்ல, அது அதுபோக்கில் வரும், நம்ம ஒன்றும் எந்த நம்ம கையிலே கிடையாது. அது எல்லா உணர்ச்சிகளும் தானா தான் வரும். அனுபவம் தான் அறிவு. அறிவு நம்ம அறிவுங்கன்னா நம்ம நாலேஜ்னு சொல்றோம், ஆனா செயல் நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து சரியா செயல்படணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம செயல்படுறதையும் சேருது. நீங்க அறிவை பயன்படுத்தி எப்படி அதை பயன்படுத்துறீங்க பொறுத்திருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங்கா பண்ணிட்டு பேசாம வீட்டிலே உட்காந்துட்டீங்கன்னா ஒரு வேலை நடக்காது. நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு மெஷினரியோ அல்லது கட்டடத்தை உருவாக்குனீங்கன்னு சொன்னா அதை செயலுக்கு கொண்டாடுங்க. அப்ப செயலும் படி அறிவும் சேர்ந்து கலந்து வருது, அதுதான் செயலுக்கு வரும். இல்ல, இப்ப உணர்ச்சிகள் எல்லாமே உங்களை அறியாமலே வருது. இப்ப நீங்க வந்து வர்றது எல்லாமே வந்து நீங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப உதாரணமா ஒரு கோபம் தான், நமக்கு ஒரு மாணவனுடைய கதையை சொன்னோம் பாத்தீங்களா, அடுத்த பிறகு அடிக்கிறது கூட செஞ்சுட்டான், அடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா தேவைதான் அடிக்க கூட செஞ்சுக்கிடலாம். ஏன்னா சில இதுகள் வந்து சில இதெல்லாம் கோபத்தை நம்ம காட்டினா தான் சில வேலைகள் நடக்கும், அது கோபத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிடலாம். சில நேரங்களில் கோபப்பட்டா நம்ம வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிடுவோம், அப்ப நம்ம கோபத்தை காட்டாம இருந்துக்கலாம். இதுல அடக்கிறதுங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது.
தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஒன்றுமே அதை அவ்வளோதானிட்டு ஏற்றுக்கிறேன், நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம அறிவுக்கு வந்து வேலையே கிடையாது, நம்ம வந்து அதை வெற்றி கொண்டு நம்ம கைக்குள்ள அடக்கலான்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முடியவே முடியாது. இது நம்ம இத்தனை தூரம் முயற்சி பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணி தான் பார்க்குறோம், அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள அடங்காது. அப்போ நமக்கு நம்மளால் நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டுற வேண்டியது, நம்ம முடியாதுன்ட்டு நம்முடைய இயலாமல் ஒத்துக்க வேண்டியதுதான். அகத்தை பொறுத்தளவில் தோல்வியை நம்ம ஒத்துக்கணும், தோல்வி தான் வெற்றி. அகத்தை பொறுத்தல தோல்வி தான் அடையணும், புறத்தை பொறுத்தல வெற்றி அடையணும். அகத்துல தோல்வி தான் அடைய வேண்டிய இடம், புறத்தை பொறுத்தல வெற்றி தான் அடைய வேண்டிய இடம்.